அண்மை செய்தி, சென்னை வண்ணாரப்பேட்டையில் பேருந்து ஓட்டுநரை பட்டா கத்தியால் வெட்டியுள்ளார் இளைஞர் ஒருவர். இது பற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மீது தெரியாமல் மோதியதால் ஆத்திரத்தில் பட்டா கத்தியை எடுத்து வெட்டியதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். பார்த்திபன், சொல்லுங்க, பட்டா கத்தியுடன் இளைஞர்கள் தற்போது உலாவரும் நிலையில் பேருந்து ஓட்டுநரை இளைஞர் ஒருவர் பட்டா கத்தியால் தாக்கியுள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக உமா, இந்த சென்னை வண்ணாரப்பேட்டையில மாநகர பேருந்து ஓட்டுநர் விஜில் ராஜ் மீது பட்டா கத்தியை கொண்டு நான்கு பேர் தாக்குதல் ஈடுபட்ட அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தமிழகத்துல இந்த பட்டா கத்திகளை கொண்டு தாக்குதல் ஈடுபடுவது தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் என்பது அறிஞரே கொண்டிருக்கிறது. இதனால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து மிகவும் ஒரு அச்சத்துடன் இது காணப்பட்டு வருகிறது. இது ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டாலும் சென்னை வண்ணாரப்பேட்டை இந்த வேசார்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து ரவுடிசம் என்பது அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. இதனால் மக்கள் ஒரு அச்சத்தில் கூட இருக்கின்றனர். குறிப்பாக உமா, வழி விடுவதில் ஏற்பட்ட தகராறில் பேருந்து முன் தங்களது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் மாநகர பேருந்து ஓட்டுநர் விசில் ராஜை பட்டா கத்தியால் தாக்க முடிந்த அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இதனால் அந்த பகுதியில வந்து ஒரு பரபரப்பு என்பது ஏற்படுகிறது. தொடர்ந்து அந்த அரசு ஊழியர்களை தாக்குவதும் தொடர்ந்து பொதுமக்களை பட்டா கத்திகளை கொண்டு தாக்குவதும் தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்களை பட்டா கத்திகளை கொண்டு தாக்கி உடைப்பதும் சம்பவம் என்பது தொடர்ந்து அரங்கேறி கொண்டு இருக்கிறது. இதனால் வந்து ஒரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு அச்சத்துடனே காணப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்துல ஓட்டுநர் விஜயன் வந்து ஒரு புகார் வைத்தார். அந்த புகார்ல வழி விடுவதில் ஏற்பட்ட தகராறு வந்து ஒரு மர்ம நபர்கள் நான்கு பேர் பட்டா கத்திகளை கொண்டு தாக்க முற்பட்டனர் என்ற புகாரின் அடிப்படையில தொடர்ந்து தற்பொழுது போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து அந்த நான்கு பேரையும் கைது செய்திருக்கிறார். கைது செய்யப்பட்ட வயது உடையவர்கள் பார்த்தீங்கன்னா 20 வயது முதல் இந்த 19 வயது தற்போது இளைஞர்கள் வந்து பட்டா கத்திகளை கொண்டு தாக்க முற்பட காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இதனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில ஹரிகுமார் பாபு அதுக்கு வந்து பரத்குமார் உள்ளவர்களை போலீசார் வந்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த தண்டனைக்கு பிறகு தொடர்ந்து இவர்கள் வந்து ஒரு வழக்கு முறை இல்லாமல் தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் தாக்கியதுல வந்து இந்த சம்பவம் என்பது அரங்கேறி இந்த பேருந்து ஓட்டுநர்களிடையே ஒரு பரபரப்பு என்பது ஏற்பட்டது. இந்த நிலையில தான் தற்பொழுது 353 அரசு உயிரை பணி செய்ய விடாமல் தடுத்ததில் தொடர்ந்து அதனை தொடர்ந்து தற்பொழுது இந்த சம்பவம் என்பது அரங்கேறி கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து இதெல்லாம் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு சூழல் என்பது ஏற்படுகிறது என்பது ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பார்த்தேன்.